பொய்யான பாலியல் புகார். ஸ்ரீரெட்டிக்கு என் படத்தில் நடிக்க வாய்ப்பு அளிக்க தயார். நடிகை ஸ்ரீரெட்டி தமிழ் தெலுங்கு நடிகர்கள் இயக்குநர்கள் மீது பாலியல் புகார் கூறினார். தன்னை படுக்கையில் பயன்படுத்திவிட்டு பட வாய்ப்பு தராமல் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டினார். அவர் வெளியிட்ட பட்டியலில் நடிகர் லாரன்ஸ் பெயரும் இருந்தது. ஸ்ரீரெட்டி புகாருக்கு பதிலளித்துள்ள லாரன்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தெலுங்கில் வந்த ரபல் படப்பிடிப்பின் போது என்னை சந்தித்ததாக ஸ்ரீரெட்டி கூறியுள்ளார். 7 வருடங்களுக்கு முன்னால் அந்த படப்பிடிப்பு நடந்தது. அப்பொழுது பேசாமல் இப்போது ஏன் சொல்கிறார்? எனது ஓட்டல் அறைக்கு வந்ததாகவும் அவரை நான் தவறாக பயன்படுத்தியதாகவும் கூறியிருக்கிறார். எனது அறையில் சாமி படங்களும் ருத்ராட்ச மாலைகளும் இருந்தன என்கிறார். ஓட்டல் அறையில் ருத்ராஜ மாலை வைத்து பூஜை செய்யும் அளவுக்கு நான் முட்டாளாக இருக்கிறேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். இவ்வளவு சொன்ன பிறகும் அவர் மீது எனக்கு கோபம் இல்லை. ஸ்ரீரெட்டியின் பேட்டிகளை பார்த்து அவர் மீது பரிதாபம் தான் வருகிறது. நடிக்க வாய்ப்பு தருவதாக எல்லோரும் தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறியிருக்கிறார் ஸ்ரீரெட்டி. நான் சொல்கிறேன், நாம் இருவரும் சேர்ந்து ஊடகத்தினரை சந்திப்போம். உங்களுக்கு சில காட்சிகளையும் நடன ஆசிரியர்களையும் தருகிறேன். அதற்கு ஏற்ற மாதிரி நடிக்கவும் ஆடவும் செய்யுங்கள். அது நன்றாக இருந்தால் அந்த இடத்தில் வைத்தே எனது அடுத்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்து முன்பணம் தருகிறேன். நான் தவறு செய்யவில்லை. எனவே ஸ்ரீரெட்டியை சந்திப்பதில் எனக்கு தயக்கமோ பயமோ இல்லை. எனது படத்தில் நடிப்பதன் மூலம் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவருக்கு உதவ தயாராக இருக்கிறேன். நான் பயந்து போய் இந்த விளக்கத்தை அளிக்கவில்லை. பெண்கள் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. அதனால்தான் எனது தாய்க்கு கோயில் கட்டி அனைத்து தாய்மார்களும் அதனை அர்ப்பணித்து இருக்கிறேன். ஸ்ரீரெட்டி வாழ்க்கை சிறக்க நான் பிரார்த்திக்கிறேன். இவ்வாறு நடிகர் லாரன்ஸ் கூறியுள்ளார்.